பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தப் போகிறோம். உறைவிடமாய் தெரிந்து கொண்டு என்று சொல்லி பாடி அவரை உயர்த்துவோமா? சேர்ந்து பாடுவோம். தெரிந்து கொண்டு உழவுகிறேன் என் உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறேன் என் இதயத்திலே அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் பாடுவோம். அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை
தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. எல்லாவற்றையும் நான் நிரப்புகிறவர். இந்த நாளிலே ஒவ்வொருவரை நிரப்புகிறே, இருதயத்தை நிரப்புகிறே, ஆண்டவரே சிந்தையை நிரப்புகிறே, வீடுகளை நிரப்புகிறே. வெளிச்சம் முறிப்பதால் இருள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். அப்பா ஒவ்வொருடைய வேதனைகளும் சஞ்சலங்களும் மாறும், கிருபை இறங்கி மூடி காக்கட்டும். எங்கள் ஜபத்தை தள்ளாத தேவன், கிருபை எங்களை விட்டு எடுக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமையடைவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 51:18 நாம் வாசிக்கிறோம், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று தாவீது இங்கு ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சீயோனாகிய உமது ஜனம், எனக்கு நீர் உமது பிரியத்தின்படி நன்மை செய்ய வேண்டும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லி நல்ல ஒரு ஜெபத்தை இந்த தாவீது ஏறெடுக்கிறான். காரணம், அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போனது. பத்சேபாள் என்ற பெண்ணிடத்தில் அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். தேவனோடு இருந்த ஐக்கியத்தில், உறவில் அவன் உடைந்து போயிருந்தான். இது நிமித்தமாக இந்த சங்கீதத்தின் ஆரம்ப பகுதிகளிலெல்லாம் ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி மனம் வருந்தி அவன் கண்ணீரோடு அறிக்கையிட்டு அவன் பல வார்த்தைகளை சொல்லி ஜபித்தாலும், இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உமது பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யும். ஆண்டவரே, நான் இவ்வளவு துரோகம் பண்ணின ஒரு மனிதன், இவ்வளவு குற்றமும் குறையும் நிறைந்த ஒரு மனிதன், ஆனால் இப்பொழுது உமது பிரியம் என் மேல் இருக்குமா இருந்தால் உமது பிரியத்தின்படி எனக்கு நீர் நன்மை செய்ய வேண்டும். உடைந்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்ப வேண்டும். எருசலேமாகிய உமது ஜனமாகிய என்னை, என் மதில்களை நீர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பேன், பழுதாய் போனவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னது போல, இந்த தாவீதனுடைய விழுந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை கூட பலவிதமான பாதிப்புகளில் சரிந்து போய் உடைந்து போய் நொறுங்கி கிடக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வந்து உங்களை தாழ்த்தி தாவீதை போல நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை நீர் கட்டுவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது கட்டாயம் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது மனது உருகும். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து
அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சியோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று தாவீது கதறின போது அவனுடைய உடைந்து போன மதில்களை எல்லாம் கட்டி எழுப்பினீரே. அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினீரே. பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்தீரே. ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் பாதிக்கப்பட்டு உடைந்து போயிருக்கிறது, ஜப வாழ்க்கையில், வேத தியானத்தில், பரிசுத்த ஜீவியத்தில், விசுவாசத்தில், தேவனை நேசிப்பதில், எல்லாவற்றிலும் நான் உடைந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவர் மீதும் உடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அவர்களுக்கு அருகில் தான் இருக்கிறீர். அவர்களை கட்டி எழுப்பவும், அவர்களை பூர்வ நாட்களில் இருந்தது போல் ஸ்தாபிக்கவும் நீர் அருகில் இருக்கிறீர். அவர்களை தூக்கி எடுத்து உமக்கு முன்பாக நிலை நிறுத்தும். ஆண்டவரே, எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்பி உம்முடைய பரிசுத்தமல்ல நாமத்தை நீர் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே. மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.